ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மு வ்ளாக்ஸ். நம்ம வந்துட்டு இன்றைக்கி கேபேஜ் பக்கவடா தான் பண்ண போகிறோம். கேபேஜ் பக்கவடா எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேபேஜ் பக்கவடா செய்கிறதுக்கு நான் ஒரு கேபேஜை ஒரு மீடியம் சைஸ்டு கேபேஜை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீளமாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் குட்டி குட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நீளமாக கட் பண்ணால் வந்துட்டு வெங்காயம் உள்ளுக்குள்ளே வெங்காது. இப்போ இது கூட ஒரு கை நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க. காரத்து ஏற்பளவு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போது இது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் வந்துட்டு நம்ம கடலை மாவு எடுத்திருக்கேன், அதாவது 20 கிராம். இது வந்துட்டு 500 கிராம். நம்ம வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இப்போது அதில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு குழியாக சேர்த்து இதில் வந்துட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு ஒரு வாட்டி கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போது கையில் மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு லம்ப்ஸ் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கட்டி கட்டியாக இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணவில்லைங்க. இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேபேஜில், அதில் வந்துட்டு நம்ம இந்த மாவை சேர்த்திக்கலாம். இது வந்துட்டு பக்கவடாங்கிறதால இதில் வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தா அது வந்துட்டு ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆயிடும். முடிஞ்சளவுக்கு தண்ணி சேர்க்காமல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டுமே லைட்டாக தெளிச்சு விடுங்க. எனக்கு வந்துட்டு தண்ணியே தேவைப்படலை இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாவை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்திட்டிங்கன்னா வந்துட்டு தண்ணி சேர்க்கறதா போயிடும். இதை சேர்த்தி நல்லா வந்துட்டு கையில் பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், தண்ணி எதுவும் தேவைப்படாது. அப்படியே மீறி உங்களுக்கு வந்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்துட்டு தெளிச்சு விடுங்க இந்த மாதிரி வரும்போது. ஆனால் நாங்கள் வந்துட்டு தண்ணியே தெளிக்கல, ஆனாலும் வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றியாச்சு, ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம்.
இதை வந்துட்டு நம்ம நேரடியாக வந்துட்டு ஆயிலே போடுற மாதிரியும் பண்ணிக்கலாங்க, இல்லைனா வந்துட்டு நம்ம வந்துட்டு கையில் வந்துட்டு தட்டில் வச்சுட்டு நம்ம போடுற மாதிரியும் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இது வந்துட்டு சூடாக ஒரு டீயோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் உங்களுக்கு இது இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம வந்துட்டு ஏன் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணோன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணால் உள்ளே போய் நல்லா கருகிரும், அதனால் வந்துட்டு தான் குட்டி குட்டியாக கட் பண்ணல, கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கலாம். உள்ளவெல்லாம் வந்துட்டு வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கேபேஜ் பக்கவடை பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.